அந்திய நாட்களில் இன்னாபியை எல்லா சந்ததி மீதினில் பகருவேன் அந்திய நாட்களில் இன்னாபியை எல்லா சந்ததி மீதிலும் பகருவேன் இன்று வாக்கு தத்தம் அளித்தீரே இன்று அதை நிறைவேற்றுவீரே வாக்கு தத்தம் அளித்தீரே இன்று அதை நிறைவேற்றுவீரே நாட்களிலே நம் ஆண்டவர் பின்மாரியாக நம்மீது ஊற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாஞ்சியோடு நாம் எப்போது காணப்பட வேண்டும். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படிக்கு பின்மாறி பெய்யட்டும் என்று ஒரு வார்த்தையோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒரு பின்மாறி நமக்கு வேண்டும். பின்மாறி காலம், இது ஒரு பின்மாறி பொழிய வேண்டிய காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம். மிக ஒரு நெருக்கமான ஒரு காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்று கட்டாயம் ஒரு பின்மாறி நமக்கு வேண்டும். பின்மாறி பெய்யும், முன்மாறி பெய்யும் போது அந்த பயிரிடுவதற்காக, நிலத்தை உழுவதற்கு, அதை பக்குவப்படுத்த, விதை விதைக்க, அதற்கு ஆயத்தமாக விவசாயிகள் காத்திருப்பார்கள். அந்த பின்மாறி பெய்யும், முன்மாறி பெய்யும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நிலத்தை பண்படுத்தி, உழுது, பக்குவப்படுத்தி, விதையை விதைத்து, தொடர்ந்து அதற்கான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும் போது அடுத்து ஒரு பின்மாறிக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு பின்மாறி மழைக்காக, லேட்டர் ரெயின், அதற்காக காத்திருக்கிற ஒரு நாட்கள். இப்போது நம்முடைய நிலைமை அப்படிதான். பயிர் விதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து பயிராகி அதை உரமிட்டு பக்குவப்படுத்தி அது நல்ல பலனை தர வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிற நாட்கள் தான் பின்மாறி காலம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பின்மாறி காலம், பின்மாறி மழை வரும், மழை வரும், மழை வரும் என்று எதிர்பார்த்து இருப்பது போல இந்நாட்களில் நாமும் கூட பின்மாறிக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பலன் பெருகும்படிக்கு, விளைச்சல் உண்டாகும்படிக்கு, பலன் சேர்க்கப்படும்படியாக ஒரு பின்மாறி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:1. சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா பின்மாரி காலத்து மழையில என்ன நடக்குமா வயல் வெளியில அவரவருக்கு பயிர் உண்டாகும் அந்த பயிர் உண்டாகும்படியாக அவர் மின்னல்களை உண்டாக்கி மின்னல்களில் கூட அந்த பயிர் செழிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவு நைட்ரஜன் என்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இயற்கையாக அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு நேரடியாக வருகிறது இதற்காக நிறைய உரம் போடுவாங்களாம் ஆனா நேரடியாகவும் கத்தர் ஒரு சிறிய அளவு அதுல வைத்திருக்கிறார் அப்போ மின்னல்களை உண்டாக்கி அந்த பயிரை விளைவிக்கிறார் ஹல்லேலூயா மழையை கொடுத்து அந்த பயிரை விளைவிக்கிறார் அறுவடைக்கு ஆயத்தமாக்குகிறார் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய விதைகளை விதைத்திருக்கிறோம் பல காலமாக விதைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நிறைய காரியங்களுக்காக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அதான் விதை விதைத்தல் அந்த விதை விதைக்கப்பட்டு அதற்காக ஜெபிக்கிறோம் அதற்காக பிரயாசப்படுகிறோம் உழைக்கிறோம் நிறைய காரியங்களை செய்கிறோம் நேரத்தை செலவு பண்றோம் நம்முடைய பணத்தை செலவு பண்றோம் நம்முடைய பிரயாசத்தை செலவு பண்றோம் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் செய்து அதன் பலனுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம கையின் பிரயாசங்களில் நாம் செய்த நாம் விதைத்த விதைகள் செய்த கிரியைகளுக்கான பலனை எதிர்பார்க்கிறோம் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நமக்கு நல்லா தெரியும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான் பவுல் நட்டான் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான் விளைய செய்கிறது தேவனே அவர்தான் விளைய செய்கிறார் அப்ப அவர் தமது பின்மாரியை அதற்காக பொழிகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் விதைக்கிற விதைகள் சொல்ல போனா பிள்ளைகளை நம்ம பார்த்தோம்னா இந்த படிக்கிற பிள்ளைகள் ஒரு கல்வி என்கிற விதையை விதை அவர்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிறது இல்ல அவங்க விதைக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த கல்வி அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது அவர்களும் பல பிரயாசங்களை எடுக்கிறாங்க சும்மா விதை விதைத்து விட்டு இருந்துட்டா ஒன்னும் முடியாது நமக்கு நல்லா தெரியும் வீட்டுல எல்லாருமே ஒரு சின்னதா ஒரு செடியாவது நம்ம வளர்க்கிற அனுபவம் நமக்கு இருக்குது அதை விதைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா இருப்போமா சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் சும்மா இருக்க முடியாது நிச்சயம் சும்மா இருக்க மாட்டோம் விதை விதைச்சிட்டோம்னா அப்புறம் உற்சாகமா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அது அதுக்கு தண்ணி ஊத்தணுமா அதுக்கு கரெக்டா வெயில் படுதா இல்ல அதிகமான வெயில் படுதா அதுக்கு உரம் போட்டிருக்கோமா அது கொஞ்சம் கொத்தி விட்டுருக்கோமா அந்த இடத்த காற்று போறதுக்கு இப்படி நிறைய விஷயம் பார்ப்போம் அப்புறம் பார்த்து பார்த்து இருந்துட்டு துளிர் வருதா மொட்டு வருதா பூ வருதா அதுல காய் காய்க்குதா அப்படி நம்ம ரொம்ப கவனமா அதை கவனிச்சுட்டே இருக்கிறோம் இதே போல பிள்ளைகளும் படிக்கிறாங்க படிக்கும்போது அவர்களும் சில கவனத்தோட இருக்கணும் சும்மா ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம் இல்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம் எல்லாம் மூடி வச்சோம் அப்படி இருந்தா பலன் கிடைக்கவே கிடைக்காது ஆனா பிரயாசப்பட வேண்டும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் அது மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க படிச்சுட்டே இருந்தாலும் அந்த படிப்பு அதுல கல்வி நான் ஸ்கூல் போறேன் நான் டென்த் படிக்கிறேன் டுவெல்த் படிக்கிறேன் இல்ல செவன்த் படிக்கிறேன் என்ன சொன்னாலும் அவங்க அதை பாடங்களை படிக்கணும் சிலதை வாசிக்கணும் சிலதை மனப்பாடம் பண்ணணும் சிலதை புரிஞ்சு உள்ள எடுத்துக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் ஆண்டவருடைய பின்மாரியான ஆசீர்வாதம் அவர்களுடைய படிப்புல கட்டாயம் வேணும் ஏன்னா நம்ம நீதிமொழிகள் 21:31 படிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கையில் விதைக்க வேண்டிய சில காரியங்களை நம்முடைய கரங்கள்ல தந்திருக்கிறார் அதற்காக சில முயற்சிகள் சில உழைப்பு சில பிரயாசங்களை செலுத்த வேண்டிய அவசியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்படி செய்யும் போது ஜெயமோ கர்த்தரால் வரும் ஹல்லேலூயா அவர் பலனை நாம் பெறும்படிக்கு பின்மாரியை நமக்கு தருகிறார் நம்ம செய்யற சமையல் வேலையிலையும் அப்படிதான் நான் வந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு கரெக்டா டைமுக்கு டைம் சாப்பாடு கிடைக்கும்னா கிடைக்குமா கிடைக்காது அதுலயும் நம்ம சில பிரயாசங்கள் செய்யறோம் சரி அதோட கூட சரி சோ தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் அரிசியை போட்டுட்டேன் வடிச்சிட்டேன் குழம்புக்கு எல்லாம் வச்சுட்டேன் அதை போட்டேன் இதை போட்டேன் எல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் ரெடின்னு சொன்னா அப்படி நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் அதுல ரொம்ப கவனமா இருப்போம் அதுல சேர்க்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லயும் கவனமா இருப்போம் என்ன பொருள் சேர்க்கணும் என்ன என்ன அளவுல சேர்க்கணும் இல்லையா எவ்வளவு நேரம் அதை அடுப்புல இருக்கணும் அதை எப்ப இறக்கணும் அதை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அதை வந்து சரி பண்ணி வைக்கணும் இப்படி நிறைய பிரயாசம் எடுக்கிறோம்
இந்த எல்லா பிரயாசமும் எடுத்துட்டு சில நேரம் சொல்லுவோம், நான் எல்லாம் கரெக்டா போட்டேன், கரெக்ட் டைமிங்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணேன், ஆனா டேஸ்ட் வரல. சில நேரம் பின்மாறி பெய்யாம இருந்திருக்கோம், நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஆண்டவர்கிட்ட. எப்பவுமே பாருங்க, நம்ம குக் பண்றோம், எல்லா லேடிஸ்க்கும் அது ஒரு முக்கியமான வேலை வாழ்க்கையில. ஒரு பெண் பிள்ளை என்றால் சமையல் வேலையும் முதல் வேலை சுத்தம், சுத்தம் தெரியணும், சுத்தமா இருக்கவும் தெரியணும், சுத்தமா வைக்கவும் தெரியணும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை தன்னை சுத்தமா வைக்க தெரியணும், தன்னை சுற்றி இருக்கிற தன் வீடு, தன் வீட்டை சுற்றி உள்ள இடம், தன்னுடைய புக் ஷெல்ஃபு, தன்னுடைய பெட் எல்லாம் சுத்தமா வைக்க தெரியணும். அடுத்த வேலை சமையல் பண்ண தெரியணும். சமையல் பண்றதுலயும் நல்ல பெஸ்டா சமையல் பண்ண படிக்கணும். சமையல் பண்ணி கொடுத்துட்டு விளம்பவும் தெரியணும். இப்படி இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் கட்டாயம் தெரியணும். பெண் பிள்ளை என்றாலே இதுதான் ரொம்ப முக்கியம். படிப்பெல்லாம் இந்த நாட்களில் படிப்பு வேலை இதெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் என்ன இருந்தாலும் சில குடும்பங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சமைக்க தெரியல இந்த காலத்துல இருக்குது, இந்த காலத்துல ரொம்ப இருக்குது. சமைச்சு வச்சா எடுத்து அதை விளம்பி அதை எடுத்து சர்வ் பண்ண தெரியல, எப்படி கொடுக்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படி தெரியல. ஏன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு சின்ன பிளேட் எடுப்பாங்க, கொஞ்சம் சாதம் போடுவாங்க, ஒரே ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி அவங்க கல்யாணம் ஆகி போனப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்டுக்கும் இல்லை மாமனார் மாமியாருக்கோ யாருக்குனாலும் அவங்களுக்கு போடுற மாதிரி கொஞ்சமாக போடுவாங்க, எல்லாம் கொஞ்சமாக வைப்பாங்க, பார்த்தீங்களா. அப்போ அதை வீட்டில் அம்மா மாதிரி சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகள் அதை நல்லா சந்தோஷமாக கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ படிங்க, எப்படியும் நல்லா வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் குக்கிங், அந்த சுத்தமும் நல்லா தெரியணும், சமையலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்போ நம்ம சமையல் பண்ணும்போது கூட எல்லாமே சேர்த்தாலும் ஒரு ஜெபத்தோட செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை நல்லா ருசி உள்ளதா, ஆரோக்கியத்துக்கு ஏதுவானதா, இதை நல்லா பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அது ஆண்டவருடைய ஒரு பின்மாறி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நாம் செய்த வேலையை அவர் ஆசீர்வதிக்கிறவர், அந்த விளைச்சலை ஆசீர்வதிக்கிறவர், அந்த பலனை பெருக பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்படணும். இந்த நாட்களிலும் அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அது சத்தா இருக்கணும், மருந்தா இருக்கணும், பலனா இருக்கணும். இப்ப எல்லாமே கெமிக்கல்ஸ் உரங்கள் போட்டு செய்யறது அப்படின்லாம் இருக்கிறதுனால நிறைய வியாதிகள் வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்கு செய்வார் இல்லையா, அவருடைய சமூகத்தில் அதற்காக ஜெபித்து காரியங்களை செய்யணும். அதே போல கடைசியிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து நம்ம செய்யணும். ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும். சும்மா வெறும் பாத்திரத்தை வச்சு நம்ம பண்றது இல்லை, ஆனா ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது வெறும் பாத்திரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் காட்டும் போது ஆண்டவர் அதுல தர்றார், வல்லவர். ஆனா எல்லாம் அவர் தந்திருக்கும் போது, அவர் தந்திருப்பதில் எல்லாம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்முடைய பிரயாசத்துல நம்ம சார்ந்து கொள்ள வேண்டாம், நமக்கு கொஞ்சம் அதன் மேல நம்பிக்கை வேணும். நான் பிரயாசப்படணும், நான் உழைக்கணும், அப்படி செய்யும் போது தான் எனக்கு பிரயோஜனம் வரும், ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்ம உள்ளத்துல வேணும். அதே நேரம் நான் நல்லா டேஸ்டா சமையல் பண்ணிடுவேன், நான் நல்லா கரெக்டா போட்டுருவேன், நான் எல்லாம் நல்லா பண்ணிடுவேன், நல்லா படிச்சிருவேன், நல்லா உழைச்சிருவேன்னா சில நேரத்துல நம்முடைய சுய புத்தியின் மேல சாரும் போது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பதில் குறையும் போது அவருடைய கிருபையை நாம் பெற முடியாமல் போய்விடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது போல பிசினஸா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எந்த தொழிலா இருக்கட்டும், எதை எதில் வேண்டுமானாலும் நம்முடைய முயற்சி ஆரம்பமாகி அந்த விதையை நாம் விதைத்து விட்டு நம்முடைய பிரயாசங்கள் முயற்சிகளை எல்லாம் நாம் அதில் செலவு பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக பின்மாறிக்காக நாம் காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய பின்மாறியை பொழிந்து பலனை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் ஒரு தேவ பக்தி உள்ள கொர்னேலியுவை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த கொர்னேலியு ரொம்ப தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பிரியமா நிறைய தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தார். இதெல்லாம் செய்த கொர்னேலியுவுக்கு ஒரு பின்மாறி தேவையா இருந்தது. அவருக்கு ஒரு கிரியை மாமழை அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தாவியின் மழை தேவையா இருந்தது. ஆண்டவர் அதுக்கான காரியத்தை சொல்லி கொடுத்தார், தூதனை அனுப்பினார், சொல்லி கொடுத்தார், அதுக்கு ஒரு தேவ ஊழியரை அழைக்க சொன்னார். அவர் போய் எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே
வாஞ்சியோடு அந்த வீட்டில் இருந்த எல்லா அந்த குடும்பத்தினர் வாஞ்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மனம் திறக்கப்பட ஒரு மாமழை பொழிந்தது. வாஞ்சியாக கேட்டுட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கிட்டார். அந்த ஆவியானவருடைய இறங்குதல் வந்த உடனே அந்த உள்ளம் இன்னும் திறக்கப்பட்டு அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினாங்க, பெரிய கிரியை நடந்தது. இதே போலதான் லீதியாளை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16 லீதியாளுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறக்கிறார். பவுல் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறதற்கு கர்த்தர் என்ன பண்ணாரா, லீதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். அந்த இருதயம் திறக்கப்பட்ட உடனே அவளும் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறா. அவளுடைய வீட்டிலே கர்த்தருடைய அந்த ஜபங்கள் நடப்பதற்கான இடத்தை கொடுக்கிறா. எவ்வளவு பெரிய ஒரு கிரியை இல்லையா? அப்போ ஒரு பலன் கிடைக்க வேண்டுமானால், ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால், அந்த பிரயாசத்தின் பலன் முழுமை பெற வேண்டுமானால், தேவனுடைய பின்மாறி இன்று நமக்கு தேவையாயிருக்கிறது. பிள்ளைகளை, இந்த நாளில் கூட நாமும் அநேக காரியங்களை விதைத்து விட்டு காத்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், சில காரியங்களை விதைத்து விட்டு அப்படின்னா ஆரம்பிச்சுட்டு சில காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்போம், இல்லைனா சில முயற்சியை செஞ்சுருப்போம். நம்ம அப்படி சும்மா டைரக்டாக பார்த்தா ஒரு செடியை நட்டிருப்போம், வங்கியில் ஒரு விதையை விதைச்சிருப்போம், கொஞ்ச நாள் பார்த்துருப்போம், தண்ணி தெளிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், ஒன்றும் அதில் அசைவில்லைன்னா இதை விட்டுருப்போம். இதே மாதிரி நம் வாழ்க்கையில் கூட ஏதாவது விதைகளை விதையாக ஒரு காரியத்தை யோசித்து விட்டு இல்லை ஆரம்பித்து விட்டு இல்லை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நீங்க விட்டுருக்கிறீங்களா? இன்னைக்கு மறுபடி அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனுடைய பின்மாறி அந்த விஷயத்தில் உங்களுக்காக பொழிந்தருளப்படுகிற நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா! அது இன்னைக்கு கூட, இன்னைக்காக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா! தேவன் அவ்வளவு ஆவலோடு காத்திருக்கிறார் தன்னுடைய பின்மாறி மழையை பொழியறதற்கு. அப்போ தேவன் பின்மாறி மழையை பொழியும் போது நாமும் பலன்களை பெற்று சந்தோஷமாக பலன்களை சேர்க்க முடியும். சரி, அப்போ ஏன் என் வாழ்க்கையில் சில காரியத்தை நான் ரொம்ப சின்சியராக தான் விதை விதைத்திருக்கிறேன், ரொம்ப உத்தமமாக தான் அந்த காரியத்துக்காக நான் உழைச்சிட்டே இருக்கிறேன், என் பிரயாசத்தெல்லாம் செலவு பண்ணுறேன், அதுக்காக என்ன பண்ணணுமோ எல்லாம் செய்கிறேன், எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இன்னும் அப்போ பின்மாறி வரல, ஒரு சக்ஸஸ் வரல, இல்லை ஒரு விளைச்சல் ஏற்படலை அப்படின்னா பின்மாறி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் எனக்கு வரலை அப்படிங்கிற க்வெஸ்சன் உங்களுக்கு வரலாம். ஏன் இன்னும் தாமதிக்கிறது? ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை? ஏன் இன்னும் வரவில்லை? நாம் எடுத்துக்கொள்ளுவோம் எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம். எரேமியா தீர்க்கதரிசன 3:2-3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியங்களை வைத்து நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க இருக்கிறோம். எரேமியா 3:2-3, உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய், அதி நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், வேற யார்கிட்டையும் சொல்ல, தேவ ஜனத்துக்கிட்ட தான் அவர் சொல்றாரு. தேவ ஜனமே, உன் வேசித்தனங்களினால அக்கிரமங்களினால இந்த தேசம் என்ன ஆயிருச்சு, தீட்டுப்பட்டு போயிருச்சு, அதனாலதான் மழை வருஷிக்கல, பின்மாறி வரல, அதுதான் அதுக்கு ரீசன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்க 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனம் ஒன்று, அக்கிரமம் ஒன்று. வேசித்தனம் என்ற உடனே எழுத்தின்படியா நான் அப்படி வேசித்தனம் பண்ணலையே அப்படின்னு நினைப்போம். இந்த நாட்கள்ல சில சகோதரிகளுடைய வாழ்க்கை அந்த ஒரு பகுதிக்குள் கூட இருக்கிறது. தன் சொந்த புருஷனை விட்டு அந்நியர்களை நாடி ஓடுகிற சில ஸ்திரீகள் இருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல ஆலயத்துக்கு வர்றவங்களா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள், ஆனா அவர்களுடைய வழி தாறுமாறா இருக்கிறது, வழிகள் தவறான வழியில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். உங்க நிமித்தம் உங்களுக்கு பின்மாறி இல்லைன்னு சொல்லல, உங்கள் நிமித்தம் தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது, குடும்பம் தீட்டுப்பட்டு இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேசித்தனம் என்று சொல்லும் போது ஒரு சொந்த புருஷனை விட்டு இன்னும் ஒருத்தர்கிட்ட, இன்னும் மற்றவர்கள் இடத்தில் போகிறது. இதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னை விட்டுட்டு வேற வேற எங்கெங்கெல்லாமோ நீ போற அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு, தேவனை விட்டு மற்ற காரியங்களை நாடி போகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை ஆராதிப்பதை விட்டு, கர்த்தரை சேவிப்பதை விட்டு,
கத்தரை நம்புவதை விட்டு வேறு காரியங்களை நம்புவதை இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்துக்கு ஒப்பாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே ரொம்ப பயமா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இல்லையா? ஆனா ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் அவ்வளவு அவருடைய உள்ளம் தன் ஜனத்தினுடைய அந்த பாவத்தை குறித்து குமுறுகிறது. அதனாலதான் அவர் டைரக்டா சுட்டி காட்டி சொல்றார், வாழ்க்கை இப்படி தவறான வழியில போய்கிட்டு இருக்குது. நீ நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ரட்சித்தேன், நான் உன்னை அபிஷேகித்தேன், என்னோட உடன்படிக்கை செய்கிற பாக்கியத்தை உனக்கு கொடுத்து ஞானஸ்நானத்தை நீ பெற்றுக்கொண்டாய். ஆனா இன்று உன்னுடைய வழி எப்படி இருக்கிறது? அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய உள்ளம் உங்களை குறித்து மிகவும் துக்கத்தோடு இருக்கிறது. சிலருடைய வார்த்தை வாழ்க்கை இப்படிதான், ஆசீர்வாதத்தின் ஊற்று தடைப்பட்டு விட்டது, ஆசீர்வாதத்துக்கு நாள் நீண்டு கொண்டே போகிறது, இன்னும் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இல்லை, அதனால ஆல்டர்னேட்டா இன்னொரு வழியை நான் தேட போறேன், ஏதாவது வழி உண்டா, ஏதாவது வழியில கிடைக்குமா, எப்படியாவது பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் இன்றைக்கு இந்த வார்த்தை. அன்பான தேவ ஜனமே, எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெறுகிறது, அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்ப நம்ம மாத்தி யோசிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தராது, அதுல என்ன இருக்குதான், வேதனை இருக்கிறது. இன்னைக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? எப்படியாவது சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், ஏன்னா அதுக்காக என்கரேஜ் பண்றதுக்கு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை உங்க புருஷனா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் நபர்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சொல்லுவாங்க, பரவாயில்ல ஆண்டவர் தானே நம்ம சேவிக்கிறோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் தான், நீ நல்லா ஜாம் பண்ணு, ஜாம் பண்ணிட்டு இதை ஒன்ன கூட செய்திரு. அந்நிய தேவர்களுக்கு தேவன், ஜீவனுள்ள தேவன், சிருஷ்டிகராகிய தேவன், அவரை தவிர வேறு ஒருவரை தேவன் என்று சொல்லி அதனிடத்தில் போய் கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்து கேளாமல் தொண்டையால் சத்தமிடவும் முடியாத அதையே சுமந்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிற ஒன்றினிடத்தில் போய் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கேட்கும்படி உங்க கையை நீட்டிட்டோ இல்ல போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அதற்காக உங்க பணத்தை செலவு பண்றீங்களா? இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் உங்கள் பேரில் மிகவும் ஒரு வருத்தமான வேதனையான அதே நேரம் எப்படியாவது நீங்க திரும்பிட மாட்டீங்களா என்கிற ஒரு வாஞ்சியோடு காத்திருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்வாராக நம்முடைய வாழ்க்கையிலே. அந்நிய தெய்வங்களுக்காக பண்டிகை கொண்டாடுவது, இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப வழுகி போகிற ஒரு நாட்கள். ஒரு நாள்ல ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் பண்டிகை கொண்டாட்டம் என்பதே அது வேண்டாம், பண்டிகை கொண்டாட வேண்டாம், எதுவானாலும் சரி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் பரிசுத்த பந்தி ஆராதனை, அப்பம் பிட்கதல் ஆராதனையே சொல்லி இருக்கிறார். மற்றபடி நினைவு கூற எதையுமே சொல்லல, பண்டிகை அவருடைய இதை ஆசரிக்கிறதுக்கு. ஆனா பல காரியங்களை செய்கிறார்கள். அதே நேரம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நேஷனல் பண்டிகை, தேசத்துல எல்லாரும் செய்யறது, இது மத சம்பந்தப்பட்டது இல்லை, இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி சொல்லி தேவ ஜனங்களும் சிருஷ்டிகராகிய தேவனை மட்டும் ஆராதிப்பதையும் தொழுது சேவிப்பதையும் விட்டுவிட்டு சிருஷ்டிகளை சேவிக்கும் படிக்க பண்டிகை கொண்டாட எத்தனிக்கிறார்கள். அதற்கான ஒரு கிரியை செய்கிறது மிக தவறான விஷயம். நீங்க யாராவது அப்படி செய்யறீங்களா? செய்யாதீங்க. ஜீவனுள்ள தேவன் நம் பேரில் மிகவும் வேதனையோடு இருக்கிறார். இவ்வளவு வேதத்தை எழுதி தந்து அந்த மகத்துவத்தை எல்லாம் நமக்கு சொல்லி தந்து தன்னுடைய மேன்மையெல்லாம் அந்த வேதத்துல எவ்வளவு அழகாய் காண்பித்திருக்கிறார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு சூரியனுக்கு கொண்டாடப்படுகிற பண்டிகை, ஏதோ ஒரு எதிராளியை ஒருவன் வீழ்த்தி விட்டான் என்பதற்காக அவனுக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்று பல 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 பண்டிகைகள் நாடு மக்கள் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் சிருஷ்டிகளுக்காக செய்யப்படுகிற காரியங்கள், சிருஷ்டியை தொழுது சேவிப்பதற்கு சமமாகி விடுகிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கே நாம் அதுல திருந்தி கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவரை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு, சிருஷ்டிகராகிய தெய்வத்தை விட்டு வேறு காரியங்களுக்கு நாம் செல்லும் போது அது ஒரு வேசித்தனத்துக்கு சமமாகி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் தவறு இருக்குமானால் இன்றைக்கே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவற்றை உடனே கேட்கணும், அதுல நியாயம் பேசக்கூடாது, அது என்ன இது இப்படித்தானே அப்படித்தானெல்லாம் சொல்லக்கூடாது. அது எதுக்காக செய்யறீங்க? இருந்து யோசிச்சு பாருங்க, இருந்து சிந்தித்து பாருங்க. இந்த காரியத்தை செய்யறதுனால இது என்ன, இது யாருக்காக செய்யப்படுது, இது யார் செய்கிறார்கள், இது எதுக்காக செய்யறாங்க, யோசிச்சு பார்த்து
நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. ஆண்டவரை தவிர, சிருஷ்டித்த தெய்வத்தை தவிர, நம் எஜமானனாகிய ஆண்டவரை தவிர வேறொன்றுக்கும் நம் காரியங்களை நாம் எடுக்கக்கூடாது. நமக்கு அவர் தருகிற கையின் பிரயாசத்தின் பொருளையோ பணத்தையோ வேறொன்றுக்காக நாம் செலவு பண்ணவும் கூடாது. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய கருவூலம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் அந்த பெட்டகம், இல்லை நம்முடைய கேஷ்பாக்ஸ், அதையே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், தீட்டுப்படுத்தி போடுகிறோம். அந்நிய காரியங்களுக்காக கொடுக்கும்போது அது தீட்டுப்பட்டு விடுகிறது, தேவனுடைய பின்மாறிக்கு தகுதியை இழந்து விடுகிறது. அன்பானவர்களே, ஜாக்கிரதை அடைவோம். யாருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அது இருக்குது, இந்த இந்த ஒரு தன்மையை நாம் விட்டுருவோம். ரெண்டாவது பார்க்கிறோம், அக்கிரமம். அக்கிரமம் என்னும்போது நமக்கு நல்லா தெரியும், சில கிரமமான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது, அதாவது சில ஒழுங்குமுறைகள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும்னு சொல்லி சேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், 6 feet இடைவெளி விட்டு சேர் போட்டிருக்கோம், நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, மாஸ்க் போட்டு உட்காந்து வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு அரசாங்கம் தந்திருக்கிற சில கிரமங்கள். இது மாதிரி செய்யணும், அதை மீறினா என்ன, நம்ம அக்கிரமம் செய்கிறோம். அப்போ அக்கிரமம், இங்கே வந்து அக்கிரமம்னு சொல்லியிருக்குது, கிரமத்துக்கு மாறான விஷயம். இந்த கிரமத்துக்கு மாறாகனா கிரமம் எங்கே இருக்குது? அரசாங்கம் வந்து அரசு ஆணை என்று நியூஸ் பேப்பரில் வெளியிடுறாங்க, பல இதுகள் கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய கிரமத்தை எங்கே எழுதி வைத்திருக்கிறார்? நமக்கு நல்லா தெரியும், தன்னுடைய அவர் நமக்கு தந்த வேத புஸ்தகத்தில் தன்னுடைய கிரமங்களை எல்லாம் அவர் எழுதி தந்திருக்கிறார். முதலாவது எழுதி தரப்பட்டது யாத்ராம புஸ்தகம் 20:1-17 தேவன் பேசி சொல்லிய வசனங்கள் பார்த்தீங்களா, ஆண்டவரே தன் வாயினால் மோசேக்கு சொல்லி கொடுத்தாரு, எழுதியும் கொடுத்தார். அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த இதில் நம்ம 10 கட்டளைகளை நம்ம அதில் முக்கியமாக சொல்கிறோம். அப்போ முதல்ல நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த 10 கட்டளைகள். நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு கிரமம், இதை செய்யாதன்னு சொல்லி தம் ஜனத்தை ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறார். செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய சொல்கிறாரு, ஆனால் முக்கியமாக நீ இதுக்கெல்லாம் போயிடாத. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்றி, உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்கள் சொன்னாலே எனக்கு வாயை செய்கிறது கூட பார்க்க முடியல, பரவாயில்ல, வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ வேறே தேவர்களை நீ சேவிக்க போகாத. ஒருவேளை கையெடுத்து கும்பிட போக மாட்டோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சில காரியங்கள் அந்த மாதிரி நடந்து விடுகிறது, தெரியாமல் பயந்து சிலர் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே காணிக்க போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் நம்ம செய்திடவே கூடாது. தேவன் அதில் மிக எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை தவிர இன்னொருவரை நம்ம தெய்வமாக இல்லை பயந்தனாலும் அதுக்காக ஏதாவது செய்யும்போது கத்திருக்கிறது பிரியமே இருக்காது. சிலருக்கு வந்து வேற இந்த மாதிரி எழுத்தின்படி தெய்வங்கள் இல்லாட்டியும், சிலருக்கு செய்யும் தொழிலே தெய்வம், வேலை 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 வேலை, அந்த தொழிலை தூக்கி வச்சு கும்பிட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் அதுக்கே இடம் கொடுக்கறது. எது ஒன்று இல்லை, யார் ஒருவர் நமக்கு தெய்வம் என்று இருக்கிறாரோ அவரை எப்படி நம்ம இவர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நாம் நம்மளை பார்க்கும்போது சொல்லுவாங்க மற்றவங்க, அவர் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைங்க இவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நாம் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து அவரை ஆராதிக்கும்படி போகிறோம், அவர் சொல்கிற கட்டளைகளை கீழ்ப்படுகிறோம், அவரை பிரதிபலிக்கிறோம். அப்போ பார்க்கும்போது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்போ எப்போ பார்த்தாலும் செய்கிற வேலை வேலை, கடையை கடை என்ன கடையை நான் அடைக்கவே மாட்டேன், ஐயோ என் தொழிலை எனக்கு விடவே முடியாது, ஞாயிற்றுக்கிழமை அந்த தொழில் செய்யணும், எல்லா நேரமும் செய்யணும், அந்த தொழிலை குறித்தே சிந்தனை, தொழிலை குறித்த தொழிலுக்காகவே ஓட்டம். நீங்கள் யாராவது அந்த மாதிரி இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உரிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். செய்யும் தொழில் தெய்வமாகி போகக்கூடாது. எழும்புனா தொழில் தொழில் என்று ஓட்டம், படுத்தாலும் அதே நினைவு என்றால் அது நல்லது கிடையாது. கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒன்றான மெய் தேவனாகிய அவரை தான் நாம ஆராதிக்கணும். அடுத்தது சொல்றாரு, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. விக்கிரகங்களை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத, எதையுமே செய்யாத. சரி, நாங்கள் விக்கிரகம் எல்லாம் கும்பிடவே மாட்டோம் நம்ம சொல்லுவோம். புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம், விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை. ஒரு பொருளை குறித்து ஆசை உள்ளத்தில் இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக வேதாகமம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, விக்கிரக ஆராதனை வேண்டாம்.
அது எப்படின்னா அந்த உள்ளத்துல அந்த பொருளை பற்றி ஒரு ஆசை, எப்ப பார்த்தாலும் அதுவே எண்ணம், அதை வாங்கணும், அதை செய்யணும், அந்த பொருளாசை. ஒண்ணு வாங்கினா பத்தாது, இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இதுதான் அந்த பொருளாசை. இது என்ன ஆகுறதா, விக்கிரக ஆராதனைக்கு சமமா போகுதான். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை அல்லவா. அப்ப நாம பொருளாசைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. என் நாமம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார், பயங்கரமான நாமம். அந்த நாமத்தை என்ன செய்யக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. சிலர் சத்தியம் சொல்லுவாங்க, சும்மா ஒரு காரியத்துக்கு உடனே ஆண்டவரே நம்ம ஆண்டவரை கூப்பிடணும், உண்மைதான். சில நேரம் ஏதாவது செய்துட்டு சாட்சிக்காக கூப்பிடுவது போல. ஆண்டவர் சொல்றாரு, தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சும்மா ஆண்டவருடைய நாமத்தை பத்தி நீ சொல்லாத. ஆண்டவருடைய நாமம் அவ்வளவு பயபக்திக்கு உரியது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும், வேறு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்ப தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. அது பிறகு இன்னொரு விஷயம், தேவன் சொல்லாத ஒன்றை தேவன் சொன்னார் என்று சொல்லக்கூடாது. சும்மானாலும் சில காரியங்களுக்கு சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, ஆண்டவர் சொன்னார். தேவன் ரொம்ப அதுல அவர் பார்த்துட்டே இருக்கிறார். சும்மா எப்பவுமே என்ன சொல்லக்கூடாது, தேவன் என்கிட்ட சொன்னாரு, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இயேசு என்கிட்ட பேசினாருன்னு போய் சொல்லக்கூடாது. ஏதாவது காரியங்களை யாரையாவது நம்ப வைப்பதற்காக அப்படி சொல்லுவது தவறு. வீணிலே வழங்க கூடாது, அவர் தண்டியாமல் விடார் என்று சொல்லி இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதுல நம்ம கவனமா இருக்கணும். இன்னும் அடுத்தபடி பார்க்கும்போது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, நான் ஆண்டவரை சேவிக்கிறேன் என்று நாம் சொல்லிவிட்டு நம்முடைய நடக்கையிலும் செய்கையிலும் தேவனை பிரதிபலிக்காமல் இருந்தால் தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கப்படும். கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்றது, களவு செய்யறது, திருப்பி திருப்பி பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படும் போது ஜனங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்க நாம் காரணராகி விடுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அல்லவா. அவருடைய கற்பனைகள் எவ்வளவு தூய்மையா இருக்கிறது. அடுத்த சொல்லி இருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இன்னைக்கு நமக்கு பரிசுத்தமான நாள், வாரத்தின் முதல் நாள். சில இடங்கள்ல வேற நாட்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு நாளை தேவனுக்கென்று தெரிந்து பிரித்தெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த நாளில் நம் சொந்த இஷ்டம் செய்யாதபடி நம் காலை அதற்கெல்லாம் விலக்கி தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை செய்யணும். அந்த நாள் முழுவதுமே நாம் தேவனுக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரதை நம்மிடத்தில் விரும்புகிறார், அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஏதோ கடமையாக அல்ல, பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். இந்த நாட்கள்ல நமக்கு 4 ஆராதனை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஆராதனையில கட்டாயம் ஒரு ஆராதனையில பங்கெடுக்க வேண்டும். 2 ஆராதனைக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரையும் அக்காமடேட் பண்ண முடியாது. ஒரு ஆராதனையில கட்டாயம் வந்து பங்கெடுக்க வேண்டும். மற்றபடி ஆன்லைன்ல கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்போ கர்த்தரை ஆராதிப்பதில் அந்த இப்ப 2 hours தான், அந்த நேரத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஏனோ தானோ வென்றல்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த 4 காரியம் தேவன் தன்னை சம்பந்தப்படுத்தி தன் ஜனத்துக்கு சொல்றார். எனக்கு, உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு நீ இதெல்லாம் செய்யணுன்றார். அடுத்து உன்னோடு கூட இருக்கிறவர்கள், 5வது கற்பனை என்ன சொல்லுது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம செய்யறோமா? வேகமா நான் போக விரும்புகிறேன். அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம ஒருவேளை எழுத்தின்படி ஏதாவது வச்சு யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டோம். சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் சிலருடைய கொலைக்கு, சிலருடைய வேதனைக்கு காரணமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில அது அப்படி இருக்குதா? நீங்க சொன்ன ஒரு சின்ன வார்த்தை மிகப்பெரிய ஒரு துன்பத்தை உண்டாயிருக்கலாம், மற்ற உண்டாக்கி இருக்கலாம். அதே போல ஒருவரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லும் போது பெயரை கெடுக்கிற அனுபவம், அவர்களுடைய நல்ல பெயரை கெடுத்துறது, அது ஒரு மகா பயங்கர கொலை. எழுத்தின்படி கொலை செய்யறதை விட மகா பயங்கரமான கொலை பெயரை கெடுக்கும் வார்த்தைகளை பேசுவது. சீக்கிரத்துல ஸ்பாயில் பண்ணிடுறது அவங்களுடைய பெயரை. அப்படி ஏதாவது செய்திருக்கிறீங்களா? ஒருவேளை தெரியாம செய்திருந்தா கூட ஆண்டவட்ட கேளுங்க. உங்க வாழ்க்கையில், உங்க பிரயாசங்களில் இன்னும் பின்மாறி பெய்யாமல் இருப்பது, இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு அது காரணமா இருக்கலாம் அல்லவா. தேவ சமூகத்துல தாழ்த்தி கேட்போம். அதே போல விபசாரம் செய்யாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனே அவனோடு விபசாரம் செய்தாயிற்று. இச்சையோடு அதை பார்த்தாலே போதும், அந்த பாவத்தை நீ செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? கண்கள் தூய்மையா இருக்கிறதா? சுத்தமா இருக்கிறதா? நேராய் பார்க்கிறதா? கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களா?
நாம் யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களே. தீர்மானமாய் நல்ல தீர்மானத்தோடு கர்த்தரை மட்டும் பார்த்து கர்த்தருக்காக நம்ம ஜீவிப்போம். களவு செய்யாதிருப்பாயாக. நம்முடையது இல்லாத ஒன்றை நம்ம எடுக்கக்கூடாது. எங்கேயோ போய் யார் வீட்லேயோ கொள்ளை அடிக்கிறது களவு செய்யறது அது மட்டும் களவுன்னு இல்லை, அது களவு, பயங்கரமான திருட்டு. இன்னொருத்தருடைய பொருள் அது எங்கேயா இருக்கட்டும், ரோட்லையா இருக்கட்டும், சர்ச்லையா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், உங்க வீட்லையா கூட இருக்கட்டும், ஒரு பக்கம் பார்த்தா இன்னொருத்தருடையதை நீங்க எடுக்காதீங்க. அது நம்முடையதல்ல அப்படின்னா அதை நம்ம தொடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது களவு. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை காக்கட்டும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 9வது, மற்றவர்களுடைய ஒரு காரியத்துல தவறான சாட்சி, பொய் சாட்சி சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய பாவம் அல்லவா? அதை நம்ம செய்யக்கூடாது. பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. இது மாதிரி எனக்கு ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே, இது எனக்கு கிடைச்சிட்டா கூட நல்லா இருக்குமே, அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த இடம் எனக்கு கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் மகா பெரிய பாவம். கர்த்தரதை விரும்புகிறது இல்லை. உங்களுக்கு தேவையானது அவரிடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். மற்றவர்களுடையதை இச்சிப்பது மிகப்பெரிய பாவம். அப்போ ஆதியில் மோசேயின் காலத்துல இப்படி ஒரு நல்ல பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டுல தானே இருக்குது, கட்டளை தானே. இன்னைக்கெல்லாம் சிலருக்கு ஞாபகம் இருக்குதானே தெரியல, அது நமக்கு தெரியணும் பிரியமானவர்களே. அதான் பேசிக். தேவனாகிய கர்த்தர் அவர் வாய் திறந்து சொல்லி மோசேக்கு சொன்னது, அவர் எழுதி கொடுத்தது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு 10 காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. இன்னும் இயேசு தன்னுடைய வாயினால் சொன்னதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல பாக்குறோம். நிறைய கட்டளைகள் கற்பனைகள் இருக்குது, ஆனா முக்கியமான அந்த சில இதுகளை அதுல எல்லாமே நமக்கு அடங்கி விடுகிறது. இயேசு தம் வாயை திறந்து உபதேசிச்சு சொன்னது அப்படிங்கும் போது மத்தேயு 5:3 வசனம் முதல் இருக்குது. ஆவியில நீ எளிமையா இருக்கணும், துயரத்தை சகிக்கணும், சாந்த குணத்தோட இருக்கணும், சமாதானம் பண்ணணும், நீதி நிமித்த துன்பம் வரும்போது அதை சகித்து கொள்ளணும், தீமையை அனுபவிக்கும் போது சந்தோஷப்பட்டுக்க, களி கோர்ந்துரு, பூமிக்கு ஒப்பாக வெளிச்சமாக இருநாண்டவர் அவ்வளவு அழகா சொல்லினார். இயேசு கிறிஸ்து தன் வாயை திறந்து ஜனங்களுக்கு அழகாக போதித்தார். அது மட்டுமல்ல, தன் சீஷர் மூலமாக, பேதுரு மூலமாக புதிய ஏற்பாட்டு சபைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிரமம் இருக்கிறது. அது நம்ம கூட இப்ப தியானிச்சுட்டு வர்றோம். மறுபடி ஏற்கனவே அஸ்திபார உபதேசம் நம்ம படிச்சோம், இந்த லாக்டவுன் டேஸ்ல வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சோம். அதுக்கு பிறகு இப்போ மறுபடி அஸ்திபார உபதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த அஸ்திபார உபதேசங்களை தேவன் தம்முடைய சீஷன் மூலமாக சபைக்கு கொடுக்கிறார். அப்போ சில 2:38 நம்ம அதை படிக்கிறோம். ஆவி, மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும், விட்டு விலகணும் என்று சொல்லி உபதேச சத்தியங்களை மிக அழகாக நம்ம அதில் வாசிச்சு பார்த்தா ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்போ நான் சொன்ன இந்த 2 செட் என்னெல்லாம், வேசித்தனம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார்ல, உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அதனாலதான் என்ன இருக்குது, மழை வருஷிக்கல, பின்மாறி பெய்யல, பின்மாறி பொழியலன்னா தேசத்துக்கு மட்டும் இல்ல நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் மிக கஷ்டம். அப்ப இன்று வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, நாம் நட்டு விதைத்து நட்டு ரொம்ப ஆவலோட வேலைகளை செஞ்சு பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு பலன் இல்லை என்று வேதனை இருக்கிறதுனா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சர்ச் பண்ணணும். இந்த எரேமியா தீர்க்கதரிசி 3:2-3 உள்ள 2 விஷயத்தை வச்சு நம்ம கொஞ்சம் சில காரியங்கள் பார்த்தோம் அல்லவா. இதுல எங்க நம்ம தவறி இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற ஒரு பகுதியை பார்ப்போம். எரேமியா 5:24-25 வாசிக்கிறோம். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் மகா துக்கத்தோடு வேதனையோடு தன் ஜனத்தை குறித்து பல காரியங்களை அது சொல்றதை பார்த்தா ஒரு புலம்பலாக வருத்த உள்ளத்தின் ஆழத்தின் வருத்தத்தை எவ்வளவு தன் ஜனத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. வெளிப்படையா பேசி இருக்கிறார், வெளிப்படையா சொல்லி இருக்கிறார், தீர்க்கதரிசியும் வெளிப்படையா எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா 3வது அதிகாரத்தில் உள்ள அந்த 2 விஷயங்களை நம்ம படிச்சு கற்றுக்கொண்டோ பார்த்தோம். இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன,
சாட்டாசன் அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறதுதான். கர்த்தருக்கு பயப்படுதல், நான் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு பயந்திருக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் எல்லாம் எல்லாம்னு வாயினால் சொன்னால் மட்டும் போதாது, அவருக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் ஆவியானவர் ஆவலோடு நம் மத்தியிலே நமக்குள்ளாய் கிரியை செய்ய விரும்புகிறார். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த தவறு இருக்குது, எங்க நம்ம அதை விட்டுருக்கிறோம், எங்க நம்ம அதை நிறைவேற்றாம இருக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அந்த காரியத்தை சொல்லுவோம். நிச்சயமாக அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவருடைய இரக்கம், அது இரக்கம் பின்மாரியாக நம்ம மேல பொழியும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நற்பலன்கள் பெருகும், விளைச்சல் அதிகமாகும், பலன்களை நாம் சேர்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிக நல்லவர், அதனால் அவருக்கு பயந்திருந்து அவருடைய கிரியைகளை செய்ய அவருடைய கற்பனைகளை கை கொள்ள மனசை நம்ம பக்குவப்படுத்துவோம். சொல்லணுமா, எப்படி சொல்லணுமா, நாங்கள் எங்களுக்கு எங்களை தற்காத்து எங்களுக்கு ஏற்ற காலத்தில் அந்த நாட்களை நியமித்த அறுப்புக்கு நியமித்த வாரங்களை கரெக்டாக நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருப்போம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம வாய் திறந்து சொல்லணுமா, ஆண்டவரே இந்த விஷயத்தில் இதுக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இருக்க மாட்டேன், உங்கள் கிரமத்தை நான் கை கொள்ளுவேன் ஆண்டவரே, எனக்குன்னு நீங்க ஒன்னு எழுதி தந்திருக்கிறீங்க, நான் அதுபடி நடப்பேன் ஆண்டவரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது காரியமாக யாக்கோபு 5:7 படிக்கிறோம், பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு எல்லாம் முடிச்சோடனே போய் அவர்கிட்ட நியாயத்துக்கு சண்டை போட முடியாது. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல ஆண்டவரே, நீங்க தந்த கற்பனையெல்லாம் நான் கை கொண்டேன்ல, நீங்க எழுதி வச்சிருக்கிற மாதிரி நான் நடக்கிறேன்ல ஆண்டவரே அப்படின்னு போய் கேட்க முடியுமா? அதுக்கு தான் செகண்ட் என்ன சொல்லியிருக்குது, எல்லாம் கை கொள்ளணும், நடக்கணும், ஆனா பயிரிடுகிறவன் காத்திருக்கிறது மாதிரி, முன்மாறியும் பின்மாறியும் வர்றதுக்கு காத்திருக்கிற மாதிரி அவருடைய அந்த வேலைக்காக செயலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். முதல்ல கர்த்தருக்கு நாங்க பயந்திருப்போம்னு அறிக்கை பண்ணணுமா, அடுத்தது அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நாம் வாசித்த அந்த ஆரம்ப வசன பகுதியில் சொல்லி இருக்குது, சகரியா 10:1 படிக்கிறோம், பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அதை நம்ம செய்யலாம் இல்ல, நல்லா செய்யலாம். அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும், கட்டளையின்படி நடக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு பயந்திருப்போன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அடுத்தது என்ன செய்யணும், காத்திருக்கணும். காத்திருத்தல் என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம், ஆனா நம்ம லாக்டவுன்ல அழகா வீட்டுக்குள்ள காத்தே இருக்கிறோம். இன்னும் எல்லாம் இது பண்ணி விடல, கொஞ்சம் சில தளர்வுகள் தான் செய்துட்டு இருக்காங்களே தவிர முழுசுமா எடுத்து விடல இல்லையா, இன்னும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அது போல ஆண்டவருடைய வேலைக்காக, அவருடைய பின்மாறி பொழியும் வேலைக்காக காத்திருக்க வேண்டும். மூணாவது என்ன பார்த்தோம், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இதுக்கு தடையே கிடையாது, எவ்வளவும் ஜெபிக்கலாம், ஜெபிக்க 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 அதெல்லாம் போய் அவரிடத்துல பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்குது. அவர் பின்மாரியை பொழிய பண்ணும் போது எல்லாம் சேர்த்து ஆசீர்வாதமாக நம்மேல் பொழிந்தருளுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறத சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் போய் அவர்கிட்ட எப்பவும் சண்டை போடக்கூடாது, சும்மா போய் இன்னும் தரலையே தரலையேன்னு கண்ணீர் விடக்கூடாது. கொஞ்ச நாள் கேட்கிறோம்ல, நம்ம கேட்டோம், அவர் நமக்கு தருவார், வாக்கு தத்தங்களை தர்றாரு, செய்திகள் மூலம் தர்றாரு, உங்களுக்கு வேத வாசிக்கும் போது தந்திருப்பார். இதெல்லாம் வச்சு வச்சு விசுவாசத்தோடு அதெல்லாம் கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செய்வீங்க, இப்படி நீங்க எழுதியிருக்கிறீங்க ஆண்டவரே இதை எனக்கு நிறைவேற்றுவீங்க, எனக்கு இப்படி பர்சனலா என் சொப்பனத்துல சொல்லியிருக்கீங்க, இல்ல எனக்கு தரிசனம் தந்திருக்கீங்க, இதை நீங்க நிறைவேற்றுவீங்க, உங்க நாட்கள்ல நிறைவேற்றுவீங்க என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்துல அவரை துதிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த மூன்று காரியங்களும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போது அவர் சொல்லி இருக்கிறார், ஓசியா 6:3 நம்ம படிக்கிறோம், நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது, அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறியும் பின்மாறியும் போல நம்மிடத்தில் வருவார், அவரே இறங்கி வருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குறித்திருக்கிற அந்த நாட்களிலே அவர் தன்னுடைய முன்மாறி மழையை பெய்ய பண்றதுக்கு அவர் அப்படியே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் மாதிரி முதல்ல அவரே வந்துடுறார், முன்மாறி பின்மாறி போல அவரே நம்மிடத்துல வர்றார்.
அது என்னன்னா நமக்குள்ள நான் நினைக்கிறேன் அவரே வருவார் என்று சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள் துளிர் விட்டு விஷயம் ஒண்ணும் நடந்தேறல ஆனா அதெல்லாம் நடந்த மாதிரி நமக்குள்ள நம்பிக்கை மேலோங்கி நிற்கும் எப்ப தெரியுமா அவரே அருணோதயம் போல எழுந்து நம் வாழ்க்கையில் வரும்போது ஹalleluya ஹalleluya நம் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிரமத்தின்படி வாழும்போது நமக்காக செய்கிற கிரியைகளை பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல தேவன் ஹalleluya அதுபோல நம்ம படிக்கிறோம் யோவேல் 22:23 முதல் பார்க்கும்போது அவர் முன்மாரி பின்மாரிய மழையை பெய்ய பண்ணுவாராம் வர்ஷிக்க பண்ணுவார் அவர் வர்ஷிக்க பண்ணும்போது தானியம் திராட்சரசம் எண்ணெய் எல்லாம் விளைந்து வரும் எல்லா ஆசீர்வாதமும் வந்துவிடும் இவ்வளவு செயல்களை செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்காக காத்திருக்கிறார் பின்மாரியின் மழைக்காக அந்த மழையை ஊற்றும்படி அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அதுக்கு முன்னால் அவரே வரும்படியும் காத்திருக்கிறார் அவ்வளோ ஒரு ஆசையோடு இருக்கிற தேவன் நம்மிடத்தில் சில கிரியைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய வழியை கொஞ்சம் செம்மைப்படுத்தணும் சில காரியங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அன்பானவர்களே இப்போது இந்த ஜப நேரத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஜபத்துக்கென்று ஆயத்தமாவோம் நம் கேட்ட வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக்குவோம் ஹல்லேலூயா பின்மாறி நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் ஆமேன் ஆமேன் அது ஒரு பெரிய விளைச்சலை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும் அதன் பலனை நம்முடைய நாம் அனுபவிக்க வேண்டும் நம் வாழ்வில் அனுபவிக்கணும் நம்ம குடும்பத்தில் அனுபவிக்கணும் நம் ஊழியத்தில் அனுபவிக்கணும் நம் தேசத்தில் அனுபவிக்கணும் விசேஷமாய் நாம் செய்கிற சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லுகிறோம் வார்த்தைகளை சொல்லுகிறோம் சிலருக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை விதைக்கிறோம் சிலருக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை விதைத்து இருக்கிறோம் இந்த விதையெல்லாம் விதைச்சு போட்டுட்டு ஆசையோடு ஜோமனிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா உங்க குடும்பத்தில் சிலர் ரட்சிக்க படவில்லையே என்று சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்கல்ல இதெல்லாம் பின்மாறி வந்து ஊற்றப்படும் போது மிகுந்த பலனை கொடுக்கும் நற்பலனை நீங்கள் அடைய போகிறீர்கள் பிரியமானவர்களே ஆனா அதுக்கு முன்னால வாழ்க்கையில சில காரியங்களை சீர்திருத்துவோம் ஹல்லேலூயா 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 எங்கே சீர்திருத்தணும் எங்கே சீர்திருத்தணும் தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள் கிரமமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்கேயாவது நம்ம தவறி இருக்கிறோமா என்ன குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவர் பின்மாரியை ஊற்ற முடியாதபடிக்கு நம்முடைய அக்கிரமம் நம்முடைய பாவம் அவரை விட்டு நம்மை பிரித்திருக்கிறதா தாழ்த்தி ஆண்டவற்றை வருந்தி கேட்போம் அப்பா எனக்கு உங்க பின்மாறி வேணும் நான் உங்களோட கூட நான் உங்களுக்கு பிரியமா இருப்பேன் ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நான் நடப்பேன் ஆண்டவரே உங்க கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுமே அப்பா எனக்கு தயவு செய்து இறக்கம் செய்யுங்கன்னு கேட்போமா சில நேரத்துல சில காரியத்தை நான் இது எனக்கு செய்ய முடியல இந்த கட்டளையை நான் கை கொள்ள முடியாது இப்படி கிரமமா இந்த விஷயத்துல என்னால நடக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்கல்ல அதை இப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க பிரியமானவர்களே ஹல்லேலூயா 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 ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சுவோமா அப்பா நான் உங்களுக்கு பயந்து நடப்பேன் அப்பா எனக்கு நீங்க தான் உண்டு ஆண்டவரே நீங்க தான் உண்டு ஆண்டவரே அதனால நான் பயந்து நடப்பேன் எப்படியாவது உங்க பின்மாறி எனக்கு வேணும் நான் எத்தனையோ விஷயங்களை ஆரம்பித்து விட்டு அது ஒரு செழிப்பில்லாமல் வறண்டதாக அது குஞ்சி போனதாக குறுகி போனதாக அது கரளையான செடியை போல ரொம்ப பரிதாபமா இருக்குதுப்பா உங்க பின்மாறி வந்தாதான் எல்லாம் உயிர் பெறும் நீங்க இறங்குங்க அப்பா அதனால நான் உங்களுக்கு பயந்து இருப்பேன் அப்பா உங்க கட்டளைகளை கை கொள்ளுவேன் சொல்றீங்களா ஹல்லேலூயா 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 நீங்க கத்தருக்கு பயந்து நடப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா 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 கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களே இன்னும் உங்களுக்கு நடக்கலையா காரியம் நடக்கலையா காரிய சித்தி இன்னும் வரலையா பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க காத்திருங்கள் ஹல்லேலூயா 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 ஒரு விவசாயி முன்மாறி பின்மாறிக்காக காத்திருக்கிறது போல ஆமே நீங்க காத்திருங்க கர்த்தர் வரும் கர்த்தர் செய்யும் அளவும் பின்மாறி பெய்யும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருங்க நீடிய பொறுமையோடு காத்திருங்கள் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன் அன்றியும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்களுடைய விஷயத்திலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையாயிருந்து
அவர்களுக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி இருக்கிறதல்லவா? உங்களுக்கும் அப்படிதான். லூக்கா 18ல இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். நீங்க ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. பின்மாரி காலத்து மழைக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யுங்க. சகரியா 10:1 படிக்கிறபடி வேண்டுதல் செய்யுங்க, விண்ணப்ப பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, துதி செலுத்துங்க. ஏற்ற வேளையில் உங்கள் வாழ்க்கையில பின்மாறி ஊற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட, நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட. ஆதிய போஸ்தல காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்றும் காணுவோம். ஆதிய போஸ்தல காலம் நடந்த அற்புதங்கள் நாம் இன்றும் காணுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தார். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தார். முன்மாறி மேல் பின் மாறி மழையி உன்னதத்தினின்று வந்திறங்குதி. 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 வாஞ்சியோடு கேட்கிற, தாகத்தோடு கேட்கிற, மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்தரை நோக்கி நான் உமக்கு பயந்திருப்பேன் என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையிலே பின்மாறி மழையை பெய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். அவரே பின்மா முன்மாறி பின்மாறி போல உங்களிடத்தில் இறங்கி வருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவரே உங்களுக்கு கட்டளையிடுகிறார். எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவரே, ஆமென், ஆமென், ஆமென். பிதாவின் இடத்தில் எங்களுக்காய் நீ வேண்டுதல் செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆமென், எங்களுக்கு முன்மாறியை பின்மாறியை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பின்மாறி பெய்யட்டும் அப்பா, வாழ்க்கையிலே பின்மாறி பெய்வதாக அப்பா, குடும்பங்களிலே பின்மாறி பெய்வதாக, எங்கள் சபையிலே உடைய பின்மாறி பெய்யட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல காலங்களில் நடந்த அந்த முன்மாறி காலத்து மழையின் அற்புதங்கள் மடங்கு மடங்காக அதிகமாக பெய்வதாக, தேசத்திலே பின்மாறி ஊற்றப்படுவதாக, ஜனங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாவதாக, மேன்மையான கிரியைகள் நடப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும். வாழ்க்கைகளிலே பின்மாறி பெய்து செழிப்பு உண்டாவதாக, அவரவருக்கு பயிர் உண்டாவதாக, நற்பலன்கள் பெருகுவதாக, ஆமென், விளைச்சல் உண்டாவதாக, அறுவடைக்கு ஆயத்தமாக தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்யப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. Amen. Hallelujah. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பின்மாரியை பெய்ய சித்தம் கொண்டிருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த பின்மாரி காலத்து மழைக்காக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக சீரடையும்படி அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுவதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே அவருடைய பின்மாரிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நீடிய பொறுமையை நமக்கு கத்த தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பின்மாறி காலத்து மழைக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளக்கூடிய நல்ல உணர்வையும் கிருபையும் பலனையும் கத்த விசுவாசத்தையும் தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த பகல் வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வர எங்களுக்கு நீங்க தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீ செய்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு பின்மாறி மழை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சியோடு சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்து நிற்கிறோம் அப்பா. பின்மாறி காலத்து மழைக்காக அப்பா, எங்கள் வழிகளை உமக்கு நேராக்கி, இன்னும் எங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி பண்ணி உமக்கு பயந்திருப்போம் ஆண்டவரே. நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. நாங்கள் உமக்கு பயந்திருப்போம் அப்பா. உம்முடைய கிரியைக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருப்போம். உம்முடைய கிரியைக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்பா, ஜெபிப்போம் அப்பா. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற எங்களுடைய விஷயத்திலே நீர் நீடிய பொறுமை
கிருபையுள்ளவராய் இருந்து இரக்கம் செய்கிறவர் அல்லவா? நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம், இன்னும் அந்த கிருபையை தாரும். ஆமென். தேவனாகிய கர்த்தரே, எங்களுக்காக முன்மாறி பின்மாறி மழை போல இறங்கி வரப்போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி நீர் வருகிறதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான பின்மாறியை பொழிந்து எங்களுக்கு நல்ல விளைச்சல் நற்பலனை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய அந்த விதைப்புக்கெல்லாம் ஒரு அறுவடையை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் விசுவாசத்தை துளிர்விட பண்ணியிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு வாஞ்சியோடு உம்மோடு செய்த ஆண்டவரே, எங்க தீர்மானங்களோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த வாரத்தில் நீர் செய்ய இருக்கிற கிரியைகளை எங்களுக்காய் செய்யுங்க ராஜா. உங்க பின்மாரியின் குளிர்ச்சியை, பின்மாரியின் ஆசீர்வாதத்தை ஓ நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம். ஆவியானவர் நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே அவரே முன்மாறி பின்மாறி மழையாக வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட்.